ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நசீர். ஸோ என்னோட 577 சப்ஸ்கிரைபருக்கும் ஐயோ 577 ரெண்டு பேர் என்ன போனீங்க 574 சப்ஸ்கிரைபருக்கும் வந்து ரொம்ப நன்றி. இருக்கிறதுல ரொம்ப மட்டமான மைக் வந்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, அவங்க வீடியோக்குள்ள போவோம். மிஸ்டர் பீஸ்ட், இந்த சேனலோட நேமே பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கேற்ற மாதிரி சரியான பீஸ்ட் சேனல் தான் இது. நம்ம ஊரில் சங்கர் படம் இப்படி எவ்வளோ காசு போட்டு எடுப்பாங்க, அதே மாதிரி இவன் வந்து யூடியூப் சேனல் ஒரே ஒரு வீடியோக்கே கிட்டத்தட்ட 5 கோடி 10 கோடி சொல்ல பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோவோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் 50 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நான் அடிக்கடி வந்துன்னு சொல்லுவேன். தயவு செஞ்சு யாருக்காவது இரிட்டேட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு கமெண்ட் வந்தாலே அது பெரிய ஒரு 63 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ல 63 மில்லியன் எவ்வளோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்து தந்துருக்கோம். 6 கோடி சப்ஸ்கிரைபருங்க. 6 கோடி சப்ஸ்கிரைபர் தப்பாக சொல்லியிருந்தா சாரி. 6 கோடி பேர் பார்க்குறான் ஏன் என் வீடியோவை. ஸோ இவன் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கான், எனி திங் யூ கேன் ஃபிட் இன் த ட்ரையாங்கிள் ஐ வில் பே ஃபார் யூ. அதாவது அந்த ட்ரையாங்கிள்குள்ளே நீங்கள் எதை வச்சாலும் அதுக்கான காசு அவன் உங்களை கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு வீடியோ. ஸோ வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணால் கன்ஃபார்ம் வந்து காப்பிரைட் போட்டுருவானே. ஆனால் யூடியூப் இவனை வச்சு இவனை நம்பி தான் வந்து ரன் ஆகிட்டுருக்குனு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் ஸ்ட்ரைக் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. 500 பேர் தான் வச்சுருக்கேன். உள்ள ஸ்ட்ரைக் வர வந்து என்ன பண்ணுறேன், நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், எல்லாத்துலேயும் வீடியோ போடுவேன். ஸ்ட்ரைக் போட்டா போட்ட போட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஹா டிவியை கொண்டு வந்து வைக்கிறான். டிவி ஆஹா குண்டனுக்கு இன்றைக்கி யோகம் தான். சும்மா சொன்னானுங்க அமெரிக்கா வல்லரசு நாடுங்க. என்னமா சம்பாதிக்கிறாங்க இவன். இவன் எப்படியும் ஒரு வீடியோவுக்கு கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு வீடியோவுக்கு அவன் வந்து ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிப்பான். எனக்கு ஒன்று தாங்க புரியல, இவ்வளோ காசு ஏதுங்க இவன்ட்ட. 63 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவன் அவ்வளோ சம்பாதிப்பானா அப்படின்னாமா, அவ்வளோதான் சம்பாதிப்பான். ஸோ இவனோட வீடியோஸ்லாம் போய் அப்படி பாருங்களேன். அதாவது ஸ்பெண்ட் 50 ஹவர்ஸ் பரிட் அலைவ், அதாவது 50 மணி நேரம் உள்ள ஒரு சவப்பெட்டிக்குள்ளாக்க 50 மணி நேரம் இருக்கிறது இருக்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒன்று போட்டிருக்கான். 91 மில்லியன் வியூஸு. ஒரு சவப்பெட்டிக்குள்ளே நல்லா வந்து சீல்டு வச்சு அதை வந்து புல்டோசரில் வந்து மண்ணை கொட்டி 50 மணி நேரம் ஒரு சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிறான். ஸோ உள்ளேயே 3-4 கேமரா வச்சுருக்கான். ஸோ நான் வந்து இவனுக்கு அகேன்ஸ்டாக நான் பேசலை. நம்ம ஊரில் இர்ஃபான் நிறையா சாப்பிட்டு வீடியோ போட்டாலே என்னடா நீ வந்து வயிற்றுல கிளப்புற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு 5 கோடி 10 கோடி செலவு பண்ணி ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனெல்லாம் பார்த்தா நான் வேணா வயிறு எரியலை, உடம்பே எரியுங்க. ஓகே, ஃபுல்லாக மூடி புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு ஆஹா அவன் எப்படி அவன் பாத்ரூம் போவான். அவங்களுக்கு தண்ணி யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. ஸோ இவங்களுக்கு ஈஸி, பேப்பரை வச்சு தொடச்சிட்டு சைடில் எங்கேயோ ஓரமாக வச்சுருவான். அதுவும் படுக்கிற இடத்துக்குள்ளேயே எப்படி வந்து யூரின் பாட்டில் பாத்ரூம்லாம் எப்படி வச்சுருப்பான்னு தெரியலையே. சை 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரெயிட் இன் ஐஸ், அதாவது 24 மணி நேரம் சுற்றி ஐஸை வச்சு கட்டின ஒரு வீட்டுக்குள்ளாக்க அவன் ஸ்பெண்ட் பண்ண போகிறான். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான யோசிக்கவே முடியாத பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பண்ணுறதால தான் அவனுக்கு வந்து அவ்வளோ வீஸும் அவ்வளோ சப்ரேபரும் வராங்க. ஸோ வந்து அவன் அவன்கிட்ட இருக்க பண்ணுறான், நம்மகிட்ட இல்லை, அதனால் நம்ம வந்து அப்படி பேச தான் முடியும். $70,000 கோல்டன் பீஸா, $70,000 கோல்டன் பீஸாவா? முதல்ல $70,000 இவ்வளோ $70,000 இன் ரூபீஸ், 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பீஸா மட்டும் சாப்பிட்றாங்க அவன். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வீடு ஃபுல்லாக ரோஸை குமிச்சு அவன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். எந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவனை வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு லாரி நிறையா ரோஸ் எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அதை வந்து சர்ப்ரைஸாக கொடுக்குறான். ஸ்கிப் பண்ணி பார்க்கணுன்னு நம்மளுக்கு தோணாது. இப்போ என் வீடியோ இப்போ ஓடிட்டுருக்கேன், என் வீடியோவே 2 தடவை ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் பார்ப்பீங்க. நம்ம போயிட்டு ஒவ்வொரு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல், ப்ளீஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஐஎம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னுட்டு அனுப்புவோம். நம்ம கான்டாக்டில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம வீடியோ பார்க்க மாட்டானுங்க. ஸோ வந்து நம்ம நிலைமை எப்படி இருக்குது. அவனோட ஃபஸ்ட்டு வீடியோ 9 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கான். அதாவது 9 வருஷமாக ஒருத்தர் யூடியூப்பில் இருக்கான். அப்போ நம்மளுக்கு ஜியோ சிம் கிடச்சதோ அப்போ இருந்தால் நம்மளுக்கு இந்த யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணாங்கிறதே தெரியும். இவங்களாம் 9 வருஷமாக யூடியூப்பில் இருக்கானுங்க. திஸ் இஸ் மை சேனல். நான் வந்து 2015 நானும் யூடியூப்பில் இருக்கேன். நானும் வந்து யூடியூப்க்கு வந்து முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி October 4, 2015 நான் ஒரு வீடியோ போட்டிருக்கான். வெறும் 8,000 சில்லர் சப்ஸ்கிரைபரில் இருந்தவன்
இப்போ 6 வருஷத்தில் வெறும் 6 வருஷத்தில் 63 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஒரு நாள் நானும் 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொடல நான் சேனலை அன்னைக்கு டிலீட் பண்ணிடுறேன். ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன நான் மாற்றிக்கணும், என்னென்ன வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபியூச்சரில். அதாவது நான் என்ன வீடியோ போட்டாலும் லைக் போடுற ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அங்கிள் தன் உங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே போட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு மீம் பேஜ் இருக்குது, அந்த மீம் பேஜோட லிங்க் கீழே போட்டிருக்கேன், அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள்.